ஹலோ கைஸ் வெல்கம் டு விசாத அப்புறம் இன்னைக்கு உள்ள வீடியோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் வீக் ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக் வந்துச்சு. அதை வச்சு நம்ம ஒரு 1 feet வந்து நான்சி ஓட்டு பிளான்ட் டேங்க் ஒன்று செட்டப் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்மள்கிட்ட இருந்த 1 feet டேங்க்ல வந்து செட்டப் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். கைஸ் இன்னைக்கு நமக்குள்ள செட்டப் பார்த்தீங்கன்னா 1 feet டேங்க்ல ஆல்ரெடி நம்மள்கிட்ட இந்த டேங்க் இருந்துச்சு. இதுல நிறைய செட்டப் நம்ம வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதுல நம்ம வந்து பிளானட் டேங்க் செட்டப் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டிக்கர் வந்து ஓட்டியிருக்கோம். அதுபோக பேக்ரவுண்டுக்கு பேக்கில் வந்து நம்ம வந்து ஹேங் ஆன் பேக் ஃபில்ட்ரேஷன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். டோபின் பிராண்ட் உள்ள ஹேங் ஆன் பேக் ஃபில்ட்ரேஷன். வீடியோ எண்டிங்கில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணுங்கிறதே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேங்கில் நம்ம வந்து ரிவர் பேஸில் ஒரு வந்து ஸ்டெம் பிளான்ஸை யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு டேங்க் ஒன்று செட்டப் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிவர் ராக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். இது தான் நம்ம வந்து இந்த டேங்கில் அட்டாச் பண்ணி செட்டப் பண்ண போகிறோம். வாங்க செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ் இப்போ நம்மளோட 1 feet டேங்க் செட்டப்பு வந்துடலாம். செட்டப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ராக் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால கீழே கிளாஸ் டேங்க் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த தெர்மோகோல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் உங்கள்ட்ட ரெக்சின் இருக்குனாலும் ரெக்சின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேக்ரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாயில் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெம் பிளான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து ஃப்ரண்ட் பேஸில் வந்து இந்த தெர்மோகோல் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ராக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த செட்டப்புக்காக. இது ஒரு ரிவர் பேஸில் ஒரு செட்டப்பாக நம்ம வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் நம்ம ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாம் க்ரோத் வந்தப்பறம் தான் எப்படி இருக்க போதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ராக்கை வந்து சென்டர் பொசிஷன் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து சாயில் ஆட் பண்ணலாம். கைஸ் இப்போ இந்த டேங்க் செட்டப்பு நம்ம வந்து பேஸ் லேயராக வந்து ப்ரௌன் சாயில் வந்து எடுத்துருக்கோம். பேஸ் லேயர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் வந்து பேக்ரவுண்டில் ஃபுல்லாக இந்த ப்ரௌன் சாயில் தான் கொடுக்க போகிறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டாப் ஆங்கிளில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் சாயில் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேஸ் லேயருக்கு வந்து ப்ரௌன் சாயில் கொடுத்துக்கலாம். கைஸ் பேஸ் லேயருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்ரௌன் சாயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 inches மேலே நீங்கள் ஆட் பண்ணாலும் நல்லது தான். ஏன்னா நம்மளோட ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே நல்லா வந்து வேறு ஃபுல்லாக பிடிச்சி வளர்ந்தால் தான் நல்லது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ப்ரௌன் சாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் பிளான்ஸும் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிட் க்ரௌண்ட் பிளான்ஸும் ஆட் பண்ண போகிறோம். அதனால நம்மளோட ப்ரௌன் சாயில் எல்லாத்தையும் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டாப் ஆங்கிளில் வந்து நம்ம வந்து பிளாக் சாயில் ஆட் பண்ணிக்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பேஸ் லேயருக்கு வந்து ப்ரௌன் சாயில் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் தான். ஆல்ரெடி நம்ம ஒரு டேங்க் வந்து யூஸ் பண்ண சாயில் தான் இப்போ நம்ம வந்து இந்த டேங்க்கும் யூஸ் பண்ணணும். ஒரு பெட்டு லெவலில் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டேங்கில் வந்து CO2 எதுவும் இன்ஜெக்ட் பண்ணலை. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸு அதுபோக பார்த்திங்கன்னா சாயில் எல்லாத்தையும் நான் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும் ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே நல்லா வளரும். ஃபியூச்சரில் நம்ம வந்து இந்த டேங்க் செட்டப் எப்படி மெயின்டைன் பண்ணதோ எப்படி போய்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ப்ரௌன் சாயில் அதுபோக பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டோம். அதுபோக ஃப்ரண்ட் லேயருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா டேங்கும் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் சேண்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் லேயருக்கு ஃபுல்லாக காஸ்மெட்டிக் சேண்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். கைஸ் இந்த டேங்க் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டெம் பிளான்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 2 varieties ஸ்டெம் பிளான்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் அது போக பார்த்தீங்கன்னா மிட் கிரவுண்டில் தான் நம்ம இந்த பிளான்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளான்ஸ் க்ரோத் வந்து வீக்லி ஒன்ஸ் அப்டேட்டில் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 2 varieties சூஸ் பண்ணியிருக்க பிளான்ஸ் வந்து ஸ்டெம் பிளான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேங்கில் உள்ள சாயில் ஃபுல்லாக வெட் பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிளான்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் எல்லாமே ஈஸியாக வைக்கலாம். நீங்கள் ஒரு சாயிலில் வந்து அட்டாச் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து டூல் சைஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இதே இது நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு ஸ்டெம் பிளான்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து வாட்டர்லே எல்லா பிளான்ஸும் வந்து ஃப்ளோட் ஆகி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கைஸ் ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே அட்டாச் பண்ணலாம். எந்த ஸ்டெம் பிளான்ஸ்லேயும் உங்களுக்கு வரும்போது இந்த மாதிரி லேஸாக உள்ள வேரில் தான் வரும். அதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களோட டேங்கில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இந்த பொசிஷனில் கட் பண்ணிட்டுனாலும் உங்களோட பிளான்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பேஸ் லேயரில் உள்ள பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாகவும் டிலே ஆகுதுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் வளர்கிறதுக்கு. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ் லேயரை கட் பண்ணிட்டு டேங்கில் நம்ம வந்து டைரெக்டாக அட்டாச் பண்ணிடலாம். கைஸ் பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து இந்த பிளான்ட்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்டெம் பிளான்ஸ்லேயே நிறைய வெரைட்டி பிளான்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த 2 varieties வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். வெரைட்டிஸ் நேம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலை. இந்த மாதிரி ஸ்டெம் பிளான்ஸ் எல்லா அக்வாரியம் ஷாப்லையும் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த பிளான்ஸ் வந்து பிடிச்சிருக்க பிளான்ஸ் வந்து வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து இந்த பிளான்ட் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மிட் கிரவுண்டுக்கு நம்ம வந்து இன்னொரு வெரைட்டி பிளான்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம்.
நம்ம எல்லா வீடியோஸையும் காமிக்க மாதிரி இந்த டேங்க் செட்டப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான். இப்போ நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் வந்து கொஞ்சம் மெதுவாக டேங்க்ல வந்து ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட செட்டப் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து ஹேங் அண்ட் பேக் ஃபில்ட்ரேஷனையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட டேங்க் வந்து செட்டப் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1 or 2 weeks வந்து இது வந்து கிறிஸ்டல் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். வரக்கூடிய வீடியோஸ் அதை பற்றியும் பண்ணுவோம். அதுபோக பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. கைஸ், இன்னைக்குள்ள செட்டப் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. டைம் ஃபார் வாட்சிங். What?